தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித பெனடிக்ட் என்பவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஐரோப்பா தேசத்தின் பாதுகாவலராக அவர் அறியப்படுகின்றார். 4ஆம் ஆண்டின் கடைசியிலிருந்தும் கடைசி பகுதிக்கும் 5ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர். அவர் மேற்கு தேசத்தின் துறவரத்தினுடைய தந்தையாக அவர் கருதப்படுகிறார். துறவு வாழ்க்கையை பற்றி அவர் எழுதிய சட்டதிட்டங்கள் தான் இன்று ஏராளமான சபைகளுக்கு, துறவர சபைகளுக்கு மேல்வரி சட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் வகுத்து தந்த அந்த துறவு வாழ்வினுடைய ஒழுங்கு முறைகளைத்தான் இன்று எல்லா துறவிகளும் முதன்மையாக கடைபிடித்து வருகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு பாலைவனத்திலே 40 நாட்கள் நோன்பு இருந்து உண்ணாமலும் குடியாமலும் வாழ்ந்த அந்த உலகத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய அந்த துறவு வாழ்க்கையை புனிதர்கள் தங்கள் வாழ்வின் முழுமையாக கடைபிடித்தார்கள். அதனால் கடவுளுக்கு மட்டுமே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்கிற பொழுதுதான் இறைவனுடைய முழு பரிமாணத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வினுடைய முழு சக்தியையும் திவ்ய நற்கரணி முன்னால் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில்தான் அவர் பெற்றுக்கொண்டார் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் பயனற்று போவதில்லை, மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா துறவு மட தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், 6:1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோயிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராமீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று
உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராமின் குழல் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். நான் மறுமுறை கூறுகிறேன், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. முது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். முடிய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:24-33 முடிய விளையறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்றார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அஞ்சாமல் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும். இந்த உலகம் தீயது, இந்த உலகத்தை தீமை ஆட்கொண்டிருக்கிறது. ஏசாயா சொன்னது போல, இதோ நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னது போல, இறை வல்லமை நம்முடைய உதடுகளையும் நாவையும் தொட்டு அவருடைய மாட்சியை, அவருடைய வல்லமையை, அவர் தருகிற மீட்பை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும். ஓநாய்களிடையே நான் உங்களை அனுப்புகிறேன், அந்த ஓநாய்கள் மத்தியிலே தான் உன்னுடைய பணிகள் இருக்க வேண்டும். உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே ஆண்டவர், அந்த ஆண்டவரின் பெயரால் நான் உன்னை அனுப்புகிறேன். அவருடைய மாட்சியை உலகமெங்கும் நிலைநிறுத்த நீ கடமைப்பட்டிருக்கிறாய். ஆகவே பெருமையோடு, தலைக்கனத்தோடு, என் ஆண்டவர், என் கடவுள், அவருடைய நாமத்தின் பேரால் நான் வந்திருக்கிறேன் என்ற பெருமையோடு மச்செய்தி பணியை ஆற்றுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஞானஸ்நான பெற்ற ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பொறுப்பு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அந்த கிறிஸ்துவுக்காக பணியேற்பதற்காக, பணி புரிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு பெற்றவர்கள். அதை மறவாது எப்பொழுது நினைத்து அவருக்காக பணியாற்ற வேண்டும். எல்லார் முன்னாலும் நான் இயேசுவின் பணியாளன் என்று அறிவிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த உடைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. சிலுவையை போட்டுக்கொள்வது, இந்த சிலுவையை அடையாளம் போட்டுக்கொள்வது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பணியாளன் நான் என்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் முன்னால் வெட்கப்படாமல் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். வெட்கப்படக்கூடாது. இயேசுவை பற்றி சொன்னால் நம்மை மதமாற்றம் செய்கிறான் என்று தவறாக நினைத்துக் கொள்வார்களோ, நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற அந்த ஒரு பயத்தினால் அநேக பேர் நாம் இயேசுவை பகிரங்கமாக அறிவிக்க சங்கடப்படுகிறோம். இப்பொழுது இந்த இணையத்தின் வழியாக, ஆன்லைன் இணைய நற்செய்தி பணியின் வழியாக இன்று ஏராளமான பேர் தங்களுடைய தாளந்துகளை வைத்துக் கொண்டு நற்செய்தி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். எல்லாருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறாமையின்றி, காய்மகாரமின்றி நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், தாளந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே யாரை பார்த்தும் நாம் பின்பற்றாமல் நாம் இயேசுவினுடைய வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவிட வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே ஒருவன் பேய் போட்டுகிறான், தடுக்கட்டுமா? தடுக்காதீர்கள் என்று. அசுத்த ஆவிக்கு எதிராக யாரும், அசுத்தமானவன் போராட மாட்டான், தூய்மையானவன் மட்டும்தான் போராடுவான். அசுத்தாவி ஒருவன் ஓட்டுகிறான் என்றால் இறை வல்லமையினால் தான் அவன் ஓட்டுகிறான். இறை வார்த்தையை யார் சொன்னாலும், அதில் முக்கியமாக தற்பெருமைக்காக, தனக்கு தாளந்து இருக்கிறது, தனக்கு பேச்சாற்றல் இருக்கிறது என்கிறதற்காக நற்செய்தி பணி ஆற்றக்கூடாது. அவன் பண்ணுவானா, அவன் மட்டும்தான் பண்ணுவானா, எனக்கு பண்ண தெரியாத, நானும் பண்ணுகிறேன் என்ற போட்டிக்காக யாரும் நற்செய்தி பணி செய்யக்கூடாது. ஒரு மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த நற்செய்தி பணி ஆற்றவங்க அவங்க நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும், அவர் மீது ஒரு பெரிய உயர்ந்த எண்ணங்களும் மக்கள் மத்தியில வந்துவிட்ட பிறகு அவர்கள் தங்களை மிக உயர்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கென்று ஒரு பெரிய கோட்டையையும் அதிலே ராஜாவாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். எத்தனை நான் நிறைய பாஸ்டர்ஸ்ட பேசுவேன், பழகுவேன்,
அவங்க சொல்றதெல்லாம் மற்ற பாஸ்டர்ஸ் இப்படி ஏமாத்துறாங்க. எங்க மக்கள் சபையார கூட்டிட்டு ஓடிட்டான், எங்க சபையார அவன் கூட்டிட்டு ஓடிட்டான், எங்க சபையை பத்தி மோசமா அவன் பேசுறான் என்று பாஸ்டர்ஸ் நிறைய பேர் புலம்போதே நான் கேட்டிருக்கிறேன். என்னிடம் வந்து புலம்பி இருக்கிறாங்க, அவன் சரியில்லைங்க பாஸ்டர், பாருங்கயா அவங்க அப்படி பண்றாங்க, நான் நல்லா கஷ்டப்பட்டு நான் சபையாரை சேர்த்து வச்சேன், நல்ல சபையாரெல்லாம் அவன் கூட்டிட்டு போயிட்டு வந்தாலே நான் சரியில்லைன்னு சொல்லி என்னை பத்தி மோசமா சொல்லி என் சபையாரெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் நான் போக வேண்டிய வீடுகளுக்கெல்லாம் இவர் போய் 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 அவங்கள அவங்க சபை கூட்டிட்டு போயிட்டார் என்று பொறாமை. கத்தோலிக்க திருச்சபையில கூட இந்த நச்செய்தி பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பொறாமை, எவ்வளவு போட்டி பொறாமை. ஒரு செய்தி கொடுக்கக்கூடியவர் கடைசியில வருகிறார், அவருக்கு மீறி ஒருவர் வேற யாராவது ஒருவர் அவரை விட சிறப்பாக பாட்டு பாடி அவரை விட மிகச் சிறப்பாக செய்தி கொடுக்கிறார் என்றால் அவரால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, இவர் எப்படியாவது கழட்டி விட வேண்டும், அடுத்த கூட்டத்துக்கு நான் இவரை கூட்டிட்டு போகக்கூடாது என்று அவரை கழட்டி விடுகிறார். என்ன அசிங்கமான ஒரு காரியம், தனி மனித ஆளுமைகள் எங்கே ஆட்சி பெறுகிறதோ அது உண்மையான அருங்கொடை இயக்கம் அல்ல, நச்செய்தி பணி அல்ல. தங்களை மையப்படுத்தியே தங்கள் திறமைகளை மையப்படுத்தி செய்கிற எந்த ஒரு நச்செய்தி பணியும் பலன் கொடுக்காது. போட்டிக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ செய்கிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் முன்னால் அருவறுப்பானது. அதனால் அவர்களுக்கு ஆன்மாக்களை தேட முடியாது, அவர்கள் கொஞ்ச நாளதான் போவாங்க. அவங்ககிட்ட உண்மையாகவே தேவ கிருபை ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசனமும் வழிநடத்தலும் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர்களால் நீடிய காலம் நிலைத்து நிற்க முடியாது. ஓனாகிலடி போகிற பொழுது இங்க இருக்கிற நச்செய்தி பணி செய்கிற ஓனாகில் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கடித்து விழுங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்மையிலேயே அசுத்த ஆவிகளுடைய செயல்பாடுகள் தான். எங்கே இறை பிரசனம் இல்லையோ, தனி மனிதன் ஆளுமை பொறாமை போட்டி இருக்குதோ, அது நிச்சயமாக ஆண்டவருடைய பணிகள் அல்ல. பிழைப்புக்காக அழைத்தவருடைய பணியை செய்ய வேண்டும், அழைத்த பெற்ற பிறகு பிழைப்புக்காக தங்களுடைய முன்னிலைப்படுத்தி மற்றவரை விட நான் சிறப்பானவன், நான் நன்றாக மறைகுறை ஆட்டுகிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் பாடுகிறேன், எனக்கு தான் நிறைய கூட்டம் வருகிறது, நான் நிறைய என் கூட்டத்தில் நிறைய அற்புதம் நடக்கிறது, என் கூட்டத்திலே அத்தனை அதிசயங்கள் நடக்கிறது என்று எல்லாரையும் பற்றி தங்களை தங்களே எடுத்து சொல்லி தன்னை பற்றி புகழ்ந்து மற்றவருடைய சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். ஒரு அருங்குடைய இயக்கம் இருக்கிறது, அங்கு போற இருக்கிற எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளையும் அந்த பெரிய போதகர் கூப்பிட்டு உங்க பங்குசாமியிட்ட சொல்லி எங்களை எல்லாம் கூப்பிடுங்க, உங்க பங்குசாமியிட்ட சொல்லி எங்களை எல்லாம் கூப்பிடுங்க என்று சொல்லி வலுக்கட்டாயமாக தங்களை பற்றி பெருமையா எடுத்து சொல்லி அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு, இங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு என்று சொல்லி அடியாட்களை வைத்து சொல்ல வைத்து அவர்கள் தங்கள் ப்ரொமோட் பண்ணி கொள்கிறார்கள். அருவறுப்பாக இருக்கிறார். இப்படியும் ஆண்டவர் நற்செய்தி பணி செய்ய சொன்னார். அன்பிக்கிடைய சகோதர சகோதரி, அப்படியே நச்செய்தி பண்ணி கூப்பிட்டா பாதி ஒரு பாதினாலும் நல்ல நச்செய்தி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போற தங்களை பற்றி பெருமையாக பெருமை, நான் பேய் ஓட்டினேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், திரும்பி 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 தங்களை வியாபாரப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்கள் ப்ரொமோட் பண்ணி கொள்கிறார்கள். எல்லாரிடமும் அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க, எல்லாரிடமும் செல்போன் வாங்கிக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது மாசத்துக்கு ஒரு நான் கூட்டம் நடக்கு, நீங்க வாங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார்கள். என்னமோ நடக்கிறது. தங்களை பெரிய போதகராகவும் தங்கள் அற்புதங்கள் செய்கிறவர்களாகவும் தங்களை மையப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரர்களே, இவங்க மட்டும்தான் நற்செய்தி பணி செய்யணும், இவங்க மட்டும்தான் ஆண்டவருடைய பணிகளை செய்ய வேண்டும் அல்ல, அனைவருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லோருமே அந்த பணியை செய்ய வேண்டும். அது முக்கியமா வீட்டிலே முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடு ஒரு வீழிய களஞ்சியமாக இருக்க வேண்டும், கல்விக்கூடமாக இருக்க வேண்டும். ஞாயிற்று
கிழமைகளில் மட்டும் ஆலயத்திலே ஞாயிறு மறைக்கல்வி கொடுக்கப்படுகிறதோடு அல்லாமல் தினமும் பெற்றோர்கள் ஞாயிறு மறைக்கல்வியோ தின மறைக்கல்வியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக பைபிள் முதல்ல பைபிள் ஒரு தடவையாவது முழுசா படிக்க வச்சிடணும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே ஒரு முறையாவது பைபிளை தனிப்பட்ட முறையில படிச்சு முடிச்சிடணும். அதுதான் பேசிக். இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் புனித பெனடிக்ட் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. பெனடிக்ட் அவங்களா காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடி துறவு வாழ்க்கை மேற்கொண்டார். சரியான சாப்பாடுல தண்ணி இல்ல தங்களை வருந்தி கொண்டார்கள். நல்ல படுக்கையில பாறையில மண்ல குளிர்ல மழையில வெயில்ல படுத்து கிடந்தாங்க. பாலைவனத்துல போய் தன்னை வருத்தி கொண்டு கடவுளை தங்களுடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காக போராடினார்கள். அதனால்தான் இன்று இயேசு சொல்கிறார், உடலை கொள்வோருக்கா அஞ்சாதீர்கள், ஆன்மாவையும் சேர்த்து கொள்ளுகிறவருக்கு அழிப்பவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். கடவுள் மட்டுக்குதான் அந்த அதிகாரம் உண்டு, வேற யாருக்குமே இல்ல. தீயவர்கள் மீறி போனா உடலுக்கு மனசங்கட மென்டல் தாட்சி கொடுப்பாங்க, வேற என்ன செய்ய முடியும்? அவங்களால வருத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, என்னதான் பண்ணுவாங்க? இந்த உடம்புக்கு வலியை கொடுப்பாங்க, அல்லது மனசுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. நிம்மதியான வாழ விடாதவாறு அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஆட்களை வச்சு நல்லவா பண்ணுவாங்க, ஆனா ஆன்மாவை எவனாலும் தொட முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தீயவன் நினைக்கிறான். அவன் நினைச்சது போல நம்ம சந்தோஷம் இல்லாம அவன் இப்படி பண்றாங்கன்னு கழுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம், அவன் நம்மை ஜெயித்து விடுகிறான் என்ற அர்த்தம். அவனை ஜெயிக்க வேண்டும்னா நம்ம துறவு வாழ்க்கையை எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது ஈகோ அழிஞ்சிச்சுன்னு வச்சுங்களே, ஆசை அழிஞ்சிச்சுன்னா நான் எனது என்னை கஷ்டப்படுத்தினான், என்னைய போய் துன்பப்படுத்தினானே என்று நான் எனது எனக்கு என்னை என்னுடைய என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என்னை கேவலப்படுத்திட்டான், நான் யாரு, நான் எப்படி ஒழுக்கமா இருக்கிறேன், என்னை போய் கேவலமா பேசுறானே என்கிற அந்த தான் என்கிற ஈகோ அந்த அழிஞ்சத்தான். ஓகே பேசிட்டு போ. யாரு தங்கள் ஈகோ அவங்க பேசினாலும் பாதிக்காத யாரு தெரியுங்களா, தான் என்கிற உணர்வு இல்லாதவங்க தான். பேசிட்டு போங்க. நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை வாழ்கிறார். நான் இல்ல, அதனால்தான் இப்படி ஸ்தானகரில் பற்றி சொன்னார், நான் குறைய வேண்டும், நீர் வளர வேண்டும், அந்த ஈகோ குறையும். அப்படி சொல்லுவாங்களே, வெக்கம் கட்டவன், சூடு சொரணம் இல்லாதவன். ஓகே, ஈகோ இல்ல அவனுக்கு, சூடு சொரணும் இருக்காது. வேமா சூசோன்னு சொல்லுவாங்களே, வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. ஈகோ இல்லாத திட்டுறியா, சந்தோஷம், காட் பிளஸ் யூ. இயேசு அவளை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்ல, இவர் அறியாம செய்கிறான் பாவங்களையும் பண்ணி இருக்கிறார். இங்கே நற்செய்திக்கு முன் வசனத்துல 1 பேதுரு 4:14 கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய் ஆவி உங்கள் மேல் தங்கு வைக்கிற. எப்பவுமே தீயவர்கள் தான் மற்றவங்களை குத்த சொல்லுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லவங்க யாரை பத்தி பேச மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தான் நான் என்கிற அகந்தையை இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த கோபம் பொறாமை பகை உணர்ச்சி, இப்படி பண்ணிட்டானே, அப்படி சொல்லிட்டாங்களே, என்னை கேவலப்படுத்த, என்னை வாழவே உள்ள, நான் எனக்கு அவங்க செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா நாம நான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது அழிஞ்சு போகணும். ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு முனிவர் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த அரசன் அவரை தேடி போகிறான். அந்த நாட்டின் எல்லையிலே ஒரு குடிசை அமைத்து ஒரு முனிவர் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். ஓலை குடிசை ஓலையை வைத்து கதவை தைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். அரசன் அங்க குடிசைக்கு சென்று கதவை தட்டி, நான் தான் வந்திருக்கிறேன் அரசனா, அரசன் நான் தான் வந்திருக்கிறேன், அரசன் வந்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப உள்ள இருந்து அந்த முனிவர் சொல்லுகிறார், நான் செத்தோடனே வா அப்படிங்கிறார். இல்ல, நான் செத்து நான் மறுபடியும் உங்ககிட்ட எப்படி வந்து பாக்குறது,
என்று சொல்லி மறுபடியும் தட்டிட்டே, நான் தான் அரசன் வந்திருக்கிறேன், இந்த நாட்டு அரசன் நான் தான் வந்திருக்கிறேன், தொடங்க அப்படிங்கிற. இப்ப முனிவர் இருந்துகிட்டு நான் செத்த உடனே வா அப்புறம் பாக்குறேன்கிறார். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவன் தொடர்ந்து அரசன் கேட்டு, நான் செத்து போன பிறகு நான் எப்படி உங்களையும் சந்திக்கிறது அப்படிங்கிறார். அப்ப கதவு திறந்துட்டு வந்தார். நான் அரசன் என்கிற அகந்தை இருக்கிறது அல்லவா, அந்த அகந்தை அழிந்த உடனே என்னை வந்து பார் என்று அவர் சொன்னார். அன்பிக்கினவர்களே, இந்த நான் எனது ஈகோ அப்படின்னு இருந்தா தான் நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய படிக்கணும், நிறைய திறமை வளர்த்துக்கணும், பேரும் புகழும் சந்திக்கணும், நாலு பேர் என்னை மதிக்கணும், நாலு பேர் என்னை பார்த்து பயப்படணும், நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் வச்சதுதான் சட்டம், என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எவனாவது பகைச்சிட்டேன்னா விட மாட்டேன், நான் யாரும் ஒன்பதுக்கும் போக மாட்டேன், என்னை வந்து பகைச்சிட்டீன்னா நீ செத்த உன்னுடைய அழிக்க விட மாட்டேன் என்கிற ஒரு அகந்தை ஆணவம் வந்தவர். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் ஆண்டவருடைய பணிகளுக்கு நாம் தகுதியானவர்களே அல்ல. ஆண்டவர் அப்படி ஏதாவது உங்களை பத்தி வசிக்கூறுனா சந்தோஷமா இருக்கு. ஏன் அந்த திட்டு அவனை திட்டினவன கெட்டவா சொல்லி திட்டுறதை விட நம்ம பொறுமையா இருந்தோம்னா பரிசு தாவியானவர் வந்து நமக்குள்ள தங்குவார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தூய் ஆவியானவர் தங்குவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த அகந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு வெக்கமான சூடு சோர்னை எல்லாம் திட்டிட்டே போவாங்க, கண்டபடி திட்டினாலும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இல்லை, நான் இல்லையே, என்னிடம் நான் இல்லை, நான் ஒரு ஆண்டவருடைய கோயிலா இருக்கிற ஆண்டவர் எனக்குள் வாழுகிறார், நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, இது ஆண்டவர் வாழும் ஆலயம், என் மனசு பூரா ஆன்மா பூரா இறைவன் நிறைந்திருக்கிறார், பரிசுத்தாவி நிறைந்திருக்கிறார் என்று. அன்புக்கினவர்களே, இந்த கதையை நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஒரு முனிவர் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எல்லாரும் அவரை பத்தி உயர்வா பேசுறாங்க, ரொம்ப பொறுமையான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அன்பா இருப்பாரு, பொறுமையின் சிகரம் அப்படிங்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் அப்படி என்ன பண்றா, என்னையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அடிச்சாவே புத்தனுக்கே கோபம் வருயா, இந்தால் என்ன, இந்தால் நான் இந்தால் கோபப்பட வைக்கிறேன் அப்படின்றாரு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, அப்பெல்லாம் போகாதடா, பாவம் நல்ல மனுஷன்டா, அவர் உண்டு வேலை உண்டு இருக்கிற, அவராலதான் நம்ம ஊருக்கு மழையிலே பெஞ்சுக்கிட்டு இருக்குது, ஊர் நல்லா இருக்குது, அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கு, நான் தொந்தரவு பண்ணாத, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவர் எப்பொழுதுமே இந்த முனிவர் வழக்கமா ஒரு படித்துறைக்கு சென்று படிகள் இறங்கி அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு வருவார். இவ என்ன பண்ணா, அந்த படி இறங்குது பாருங்க, அந்த இடத்துல திட்டுல உட்காந்துக்கிட்டான். காலையில அந்த முனிவர் கீழே போய் குளிச்சுட்டு மேல வந்துடுறார். குளிச்சுட்டு அந்த துண்டெல்லாம் துவைச்சு புளிஞ்சு தன் தோல் மேல போட்டுட்டு வர்றார். வரும்போது இவன் என்ன செய்யறான், கொஞ்சம் சேர் எடுத்து அவர் மேல தெளிச்சு விடுறான், இந்த முனிவர் மேல. அப்படி முனிவர் பார்த்துட்டு மறுபடியும் ஒண்ணும் பேசல, மறுபடியும் கீழே வர குளிச்சுட்டு வர்றாரு. மறுபடியும் சேர் எடுத்து மன்னிக்கவும், மறுபடியும் சேர் எடுத்து அவர் மேல ஏறிறான். மறுபடியும் போய் அவர் கீழே குளிச்சுட்டு வர்றாரு. இது காலையில ஆரம்பிச்ச அந்த விளையாட்டு சாயந்தரம் வரைக்கும் இவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், சேத்த இறைக்கிறான், அவர் கீழே போய் குளிச்சுட்டு மறுபடியும் வர்றாரு. இது சாயந்தரம் வரைக்கும் நடக்குது. இவனுக்கு டென்ஷன், என்னடா இவன் கோபப்பட மாட்டேங்கிறார், இருந்தாலே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறானே, பேசாம மறுபடியும் போய் குளிச்சுட்டு வர்ற இருந்தாலும் எத்தனை தடவை சேர வாரி அழிச்சாரோ இருந்தாலும் அமைதியா போய் குளிச்சுட்டு வர்றாரு. முகத்துல ஒரு கோபம் காண்டிக்க மாட்டேங்கிறாரு. சாயந்தரம் 6:30 மேல ஆகி போச்சு, 100 தடவைக்கு மேல அவர் போய் குளிச்சுட்டு வர்றாரு. கடைசி அவர் குளிச்சு மேல வந்தோடனே இவன் அப்படியே காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சு அழுகிறான். யாரு, இந்த ரவுடி பையன் சேர வாரி இறைச்சான் பாருங்க காலையில இருந்து, அவன் காலை பிடிச்சு அழுகிறான். ஐயா, உண்மையான துறவி நீங்க தான் ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்க, இந்த பாவி என்னை மன்னிச்சுங்க அப்படிங்கிற. உடனே அவர் தூய் தம்பி 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 தம்பி, ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க, எழுந்திரு தம்பி, உனே தான் நான் உனக்கு நான் நன்றி சொன்னப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, ஐயோ பாவிங்க ஐயா அப்படிங்க, ஐயோ நீங்க தான் பெரிய ஞானி மகா, ஐயோ
அப்படிங்கிறார். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஐயா தம்பி, டெய்லி நான் ஒரு நாள் தான், ஒரு நேரம் தான் தம்பி குளிப்பேன், காலையில ஒரு தடவை குளிப்பேன், அவ்வளவுதான். நீ கடவுள் பாருங்க, உங்க மூலமா எனக்கு 102 தடவை குளிக்க வச்சிருக்காருப்பா. 102 தடவை நான் அந்த குளத்துல நீ குளிச்சிருக்கேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு தான் நன்றி அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் அவர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுக்க, இனிமே நான் உங்களுக்கு சீடனா இருக்கிறேன்னு சொல்லி அவர் பின்னால் போனானாம். அவரிடம் இந்த ஈகோ இல்லை, நான் நான் பெரிய துறவி, நான் ஒரு சாமியாரு, நீ என்னைய பார்த்து இப்படி பண்ணிட்டாடா, என்ன பாடுற உனைய அமைச்சு சேரவாரி எடுத்துட்டு போகல. அவர் உண்மையான ஒரு ஆன்மீக துறவியா இருக்கிறவங்களுக்கு அத்தகைய அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும். பொறுமை இல்லைன்னு வச்சங்களே ஈகோ இருக்குன்னு அர்த்தம். கோபம், பழி வாங்குறவங்க நிறைய பேர், பழி வாங்குறவங்க அத்தனை பேரும் துறவிகளாக இருக்கவே முடியாது. அவன் மனுஷங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். துறவியினுடைய உருவத்துல மனுஷன் வாழ்ந்துட்டான், சும்மா துறவு வாழ்க்கை போட்டுட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்க, மனுஷனாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் மீட்பு அடையவில்லை அவங்களுக்கு. இன்னும் அந்த ஈகோ, தான் இங்கு அகங்காரம், எல்லா ஈகோ இருக்குன்னு அத்தனை பாவமும் அவங்ககிட்ட இருக்கும். கோவப்பட்டு பழி வாங்குறவங்க மத்தவங்களுக்கு அழிக்க விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு துறவு வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் இயேசு தன்னை முழுமையாக இழந்தார். இதை உணர்வை பெற்றுக் கொள்வதற்காக 40 நாள் உண்ணாமல், உறங்காமல், குடிக்காமல் அவர் பாலைவனத்திலே அவர் நோன்பிருந்தார். ஆவியானவர் அவருக்கு துணை நின்றார், பலப்படுத்தினார். அன்பிக்கினவர்களே, நம்மை இழக்க வேண்டும், நாம் குறைய வேண்டும். நாம் குறைந்தால்தான் எதிலும் பற்று இல்லாமல் இருப்போம். பற்று இருக்குன்னு வச்சுங்களே, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, ஓவர் மேக்கப் போடுவாங்க, சட்டை புது புது ட்ரெஸ்ஸா போடுவாங்க, இந்த உடம்பு எவ்வளவு அழகுபடுத்தும், பியூட்டி பார்லர் போவாங்க, என்னென்னமோ இந்த உடம்பை என்னென்ன அழகுபடுத்துமோ அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அளவுக்கு மீறி ட்ரெஸ், சூப்பர் ட்ரெஸ், ஷூ, கிளாஸ், எல்லாமே விலை உயர்ந்ததா இருக்கு. செல்போன்ல பார்த்தா விலை உயர்ந்த செல்போன். பற்றுக்கள் எங்க நிறைய இருக்குதோ அங்கே பற்றற்றவன் இருக்க மாட்டான். பற்று நிறைய, நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் என்று சொல்லி நிறைய ஆசை, பேராசை இருக்குதுன்னு வச்சுங்களே, அங்கே துறவு இருக்கவே இருக்க. வெறுமையிலே தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். பற்றுக்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவனை பற்றிக்கொள்ளவே முடியாது. நாம் பற்றியிருக்கிற உலக, நாம் பற்றியிருக்கிற உலகம் சார்ந்த ஆசைகள், பேராசை, பேர், புகழ், அந்தஸ்து, நான் என்கிற அகங்காரம் என்கிற ஒரு அரசத்தன்மை, கடவுளை விட நம்மை தான் கடவுளா நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுள் முன்னால் பெருமையாக வாழ முடியும். மக்கள் மத்தியில பேரும் புகழையும் பெற்றுக்கொண்டு எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும், என்ன நான் சொன்ன பேச்சாங்க, எல்லாரும் என் கால விழுந்து கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடவுள் முன்னால் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, ஆன்மீகத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது. ஆன்மீகத்திலே வெறுமை தான் இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால்தான் இயேசு ஏழையா பிறந்தார். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களே, பணம் புகழ் சேர 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 தலைக்கென வந்துடும். மற்றவங்களை விட நம்மை உயர்வாக மதிக்க தோன்றும், ஒன்றுமே இல்லை. அன்புக்கினியவர்களே, ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. அதைத்தான் புனித பெனடிக்ட் இயேசுவை போல துறவு வாழ்க்கை எல்லாவற்றையும் துறந்து கடவுளுக்காக சட்டத்திட்டம், நிறைய சட்டத்தினங்களை வகுத்தாங்க. ஏன்னா எல்லாமே நம்முடைய மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தணும்னா இத்தனை சட்டத்திட்டங்கள் தேவை. பல விதங்களிலே நம்முடைய வருத்தி கொள்ள வேண்டும். வருத்தி கொண்டால்தான் நாம் ஆண்டவரை அணிய முடியாதல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இதை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் இது தேவை.
அதனாலதான் ஹோம்ஒர்க் கொடுக்குறான் குழந்தைகளை, திரும்ப திரும்ப எழுது, கஷ்டப்போ கஷ்டமா எழுதுப்பா, நல்ல ஓடு, டெய்லி பிராக்டிஸ் பண்ணு, அப்பத்தான் உனக்கு 100 மீட்டர் டேஷ் வந்து ரொம்ப சீக்கிரமா ஓடுறதுக்குரிய பயிற்சி உனக்கு கிடைக்கும். ஆக கொஞ்சம் வருத்த வேணும். அதனால தான் சிலுவை சுமந்துட்டு இயேசு வர சொல்றாரு. கஷ்டப்படாம நோகாம ஸ்டைலா இருந்த ஒரு ஆன்மீகம் கிடையாது. எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் பக்கவா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆன்மீகமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் நாம் பற்றற்றவராக இருக்க வேண்டும். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பற்றிக்கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சின்னப்பர் சொன்னதுதான் உண்மையான துறவு. அத்தகைய உணர்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய விண்ணக ஞானத்தினாலும் விண்ணக ஆற்றலினாலும் எங்களை நிரப்பி, மேன்மையானது எது, மீட்பு தரக்கூடியது எது என்பதை உணர்ந்து அதை கடைபிடித்து வாழக்கூடிய விவேகத்தையும் எங்களுக்கு தார். ஆன்மீக ஈடுத்தத்தை எங்களை நிறைவாக தந்து காத்துக்கொள்ளும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனைத்துலே நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருபலமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமாக இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியறோம். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உண்மையை தேடவும் உம் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் முக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திருவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு குந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலிய புனித சலேத் மாதா, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பெனடிக்ட் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பருக, மது ஆட்சி வருக, மது திருவிழ விண்ணுலகில் நெறிவருவது போல மண்ணுலகிலும் நெறிவருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தது. எங்கள் பாவங்களை பராமல் முத்துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்விடாக என்று வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலை வாழ்வின் பிணையாகிய திருகுணமை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும் சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களுடைய சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகந்தோ யாவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித பெனடிக்டே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே